அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி இரண்டு புள்ளி இரண்டில் ஐந்தாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மணி மேத் போல் கணக்கு எண் ஐந்து அருங்கோண வடிவில் உள்ள ஒரு கால் மிதியானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது அதன் பரப்பளவை காண்க இந்த படமும் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே பாருங்கள் அருங்கோண வடிவத்தில் உள்ள இந்த கூட்டு வடிவம் இதில் என்னென்ன வடிவங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த அருங்கோணத்துக்கு இடையில் சென்ற ஒரு கோடு வரையும் போது மேலே ஒரு சரிவகம் கீழே ஒரு சரிவகம் கிடைக்கும் அருங்கோணம்னு சொல்லப்பட்டதுனால இந்த அளவும் இந்த அடிப்பக்கத்தின் அளவும் சரியாக இருக்கும் ஸோ இந்த சரிவகத்தின் இணைப்பக்க அளவுகள் தொண்ணூறு சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் இங்கே கீழே இருக்கிற சரிவகத்தின் இணைப்பக்க அளவுகள் தொண்ணூறு சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க இணைப்பக்க அளவுகளும் உயரமும் தேவை மொத்தமாக உயரம் எழுபது சென்டிமீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சரிவகத்துக்கு முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் கீழே இருக்கிற சரிவகத்துக்கு முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் படத்தில் கொடுக்கப்பட்ட அளவுகளை நம்ம எடுத்து எழுதிக்குவோம் இந்த கூட்டு வடிவத்தை இரண்டாக போது நமக்கு இரண்டு சரிவகங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இரண்டும் சரிசமமான சரிவகங்கள் சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க இணைப்பக்கங்களின் அளவுகள் தேவை உயரம் தேவை பாருங்கள் இணைப்பக்கங்களின் அளவுகள் எழுபது சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் அப்படிங்கிறது எழுபது சென்டிமீட்டர்னு மொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு முப்பத்தைந்து சென்டிமீட்டர் நம்ம பிரிச்சுக்கணும் ஒவ்வொரு சரிவகத்தின் உயரமும் முப்பத்தைந்து ஐந்து முப்பத்தைந்து சென்டிமீட்டராக இருக்கும் சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் ஏ சமம் எழுபது சென்டிமீட்டர் பி சமம் தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் ஹச் சமம் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் கால்மிதியின் பரப்பளவு இரண்டு சரிவகங்களின் பரப்பு பாருங்கள் இரண்டு சரிவகமும் சரி சமமாக இருக்கிறதுனால நம் இரண்டு பெருக்கள் சரிவகங்களின் பரப்புன்னு போட்டுக்குவோம் இரண்டு பெருக்கல் சரிவகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா ஒன் பை டூ இன்ட்டு ஹச் ஏ ப்ளஸ் பி சதுர அலகுகள் டூ இன்ட்டு ஒன் பை டூ ஹச்சின் மதிப்பு முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஏ ப்ளஸ் பி அதாவது எழுபது கூட்டல் தொண்ணூறு இந்த இரண்டுக்கும் இந்த இரண்டுக்கு கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது இந்த முப்பத்தி ஐந்து ப்ராக்கெட்னாவே பெருக்கல் குறிதான் எழுபதையும் தொண்ணூறையும் கூட்டினா நூற்றி அறுபது முப்பத்தி ஐந்து பெருக்கள் நூற்றி அறுபது ஐயாயிரத்தி அறுநூறு ஐயாயிரத்தி அறுநூறு பரப்பளவு அப்படிங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லணும் ஆகவே கால்மதியின் பரப்பளவு ஐயாயிரத்தி அறுநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது தான் ஆன்சர் பயிற்சி இரண்டு புள்ளி இரண்டில் ஆறாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கிங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ